தமிழகம் முழுவதும் ஆயிரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிய மாஸ்டர் திரைப்படத்தை விஜய் ரசிகர்கள் பட்டாசு படித்து கேக் வெட்டி கொண்டாடினர் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த எட்டு மாதங்களாக திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் தளர்வுகளின் அடிப்படையில் அரசு ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி அளித்தது ஆனால் திரையரங்குகளுக்கு ரசிகர்கள் வராததால் சுமார் நானூறு திரையரங்குகள் மீண்டும் மூடப்பட்டன இதனையடுத்து ஐம்பது சதவீதம் இருக்கைகளுடன் தமிழகம் முழுவதும் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் ஆயிரம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது ஓடிடியில் வெளியாகாமல் திரையரங்குகளில் வெளியிடப்படும் என அதன் தயாரிப்பாளர் தெரிவித்த நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆயிரம் திரையரங்குகளில் திரையிட சம்மதித்தனர் இந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியான மாஸ்டர் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் மாஸ்டர் திரைப்படத்தை பார்க்க கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர் ரசிகர்கள் வந்தனர் திரையரங்குகளில் ஒரு இருக்கை விட்டு அமரும் வகையில் இருக்கைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவுப்படி ஐம்பது சதவீதம் இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி என்பதால் நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி சென்றனர் மேலும் பிளாக்கில் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை டிக்கெட் விற்பனையானது கோவை மாநகரில் ஐம்பது திரையரங்குகளில் விஜய் ரசிகர்களுக்கான பிரத்யேக சிறப்பு காட்சியாக அதிகாலை நான்கு மணிக்கு மாஸ்டர் திரைப்படம் திரையரங்கில் வெளியிடப்பட்டது இதில் நூறு சதவீதம் இருக்கைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்